கடுமையா சாதாரண பெண்ணா போனோம், துணைக்கு முருகனை மட்டும் அழிச்சிட்டு போகணும்னு சொல்ற அந்த காலகட்டம் மகிடாசுரம் உதயமாகறோம். வரகா முனிவரா இருந்ததுதான் மகிடாசுரம் அகத்திய சாபத்துல அசுரன் ஆகிறான், மகிடாசுரன் ஆகிறான். அப்ப தேவர்களை பிடிக்க போய் இந்திரனை பிடிக்கிறான், பிரம்மதேவன் பிடிக்கிறான், வைகுந்தத்தை கண்ணனை பிடிக்கும் போது கண்ணன் பூலோ வர பின்னாடியே தோட்டத்து இங்கே வரான். இவங்க முதல்ல வாழை பந்தலில் முருகனை வச்சுன்னு வெயில் அதிகமாகனால வாழை இலையில பந்தல் போடுறதுனால வாழை பந்தல் வரும், பச்சை மடம் கோயிலுக்கும் செய்யாது, தாயும் செய்ய ரெண்டு பேரும் தாயும் இருந்தாலும் செய்யாதுன்னு பேர். அப்போ தான் காஞ்சி வரத்து போய் மணலால் எங்கே பிடிக்கிறாங்க, அப்போது தவம் முக்தி பெறுற மாதிரி இது பர்வதி சிவன் சொல்கிறாரு. இங்கே முக்தி அடைக்கூடாது, திருவண்ணாமலை போனவங்க வேலை இது கங்கையை பெருக்கெடுத்து அந்த லிங்கத்தை கரைக்க சொல்றாங்க. அப்போ அந்த அம்மா அந்த லிங்கத்தை மறு குடிக்கிறாங்க, குடிக்கும் போது சிவனு ஞாபகம் வந்துடுது. சிவன் தோன்றி இல்லை தவப்பறவை ஏற்பட்டு போச்சு, என் ஞாபகம் கூட உங்களுக்கு வரக்கூடாது, திருவண்ணாமலை போ, அங்கே போய் ஒரு முனிவர் இருக்கார் அவர் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வயசு வருன்றாங்க. இங்கே பச்சையம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, அங்கே வந்து ஒரு முனிவர் இருக்கார் கௌதம மகரிஷி, அவர் ஆசனத்தில் முருகன் அவர் தங்குறாங்க. பவழக்குன்னு ஒரு முருகன் கோயில் அங்கே தான் முருகன் தங்குறாரு. அவருடைய ஆலோசனைப்படி தான் பச்சையம்மன் கோயில் வெறும் ஆயுதம் வச்சு அடம் பூஜை சம்மன் வச்சு அடம் பின்னணி நேராக அங்கே வந்து இந்த கம்பத்தில் ஒத்தக்கால தவறு இருக்கிறாங்க. அந்த முக்தி பெறும்போது தான் சிவன் ஜோதியாக காட்சி கொடுக்க தான் நம்ம தீபமாக கொடுத்துருக்கோம், கார்த்திகை தீபமாக கொடுத்த மீனிங்காக அதுதான். அதனால அவர் இந்த அம்மா தவத்தை வச்சு ஜோதியாக காட்சி கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் தவம் முடிச்சுக்கிறது என்னுடைய இடமாக கொண்டு தரேன். அந்த காலகட்டம் தான் விஷ்ணு இங்கே வர பிரம்மா அவன் முடுக்கிறான் மகிடாசுரன். இங்கே வந்த உடனே அவனுடைய வரம் எப்படி இந்த சிவன்கிட்ட எப்படி வாங்கினான்னு கேட்டிங்கன்னா, தேவராலையோ அசுரராலையோ மனிதராலையும் யாராலையுமே இந்த மரணம் இல்லை வரணும் கேட்குறான் சிவன்கிட்ட. இல்லை மகிடாசுரா உனக்கு பிறப்புன்னு ஒன்று இருக்கும், இறப்புன்னு ஒன்று உண்டு, இறப்பு இருக்குது, அது எதாவது மாற்றி வைக்கலன்றார். அப்போ பூலோகத்தில் ஒரு சாதாரண மானிட பெண்ணாலே எனக்கு மரணம் விடுன்னு கேட்குறான். சரி கொடுத்துட்டேன்ட்டார். இவங்க அவங்க எப்படி அழிக்க முடியும், தேவராலையும் முடியாது அவர், ஏன்னா அவனுக்கு அதனால் அவர் இங்கிட்டு வர்றார். அவன் அவன் முடிவிட்டு வரான். இங்கே வந்த உடனே இந்த அம்மா அவன் பேசுகிறாங்க, விஷ்ணு தங்கா இந்த மாதிரி மகிடாசுரைகள்லாம் முடிக்கிட்டு வரான், நீ தான் அவனை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, நானே எல்லாத்தையும் இழந்துட்டு சாதாரண மாநில பெண்ணா பூலோகத்தில் இருக்கிற சிவனுடைய உத்தரப்படி நான் எப்படி அவ்வளோ பெரியவாள் அடிக்க முடியும், இல்லை அவன் தவம் முடிய போகிறப்போ சிவன் உனக்கு இடப்பாக கொடுக்குறாரு, நீ அவனோட ஏழு முறை போர் புரியும் இங்கே வருவான் அவன், அப்போ ஏழாவது முறை நீ எறும்பு கடல் தலையாக வருவான், அப்போ நீ மகிடா மூணு சக்தியும் ஒன்றா சேர்ந்து துர்க்கையாக மாறி அவனை வதம் பண்ணு. அந்த ஐதிகெல்லாம் இந்த இடத்துல இது பாறையா இது இது கொகை மாதிரி இருக்கா உள்ள அடியில இருக்கு. ரொம்ப காலமாக தீவ சமாஜம் அவனோட ஒரு ஆசை முயற்சி. அப்போ நம்ம விசிறி ஆதரவோட கேட்டேன், விசிறி சமையல்லாம் எனக்கு சரியாக வழி கொடுக்கல, ஏதோ நிறைய புகை இருக்கு மலையில் நாங்கள், இல்லை எனக்குன்னு ஒரு புதிய புகை வேணும்,
ஒரு ஒரு உட்காந்து உட்காந்து இருக்கக்கூடாது அப்படின்போது இதை பார்க்கும்போது இந்த ரெண்டு பாறையும் இணைக்கும் போது உள்ள பவர் கிடைச்சிச்சு. அது உள்ளே வந்தோம்னா இந்த சிலை அந்த பக்கம் திருப்பி பக்கம் உட்காந்து டவுன் பண்ணலாம். எனக்கு இந்த பகையை தான் இப்போ நான் பயன்படுத்திக்கிறேன். எனக்கு இறுதி காலத்தில் இது உள்ள பகையை நான் அடைக்கலாம் மாதிரி ஒரு முடிவு பண்ணி அது பண்ணிட்டு இருக்கேன், பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரி இந்த மாதிரி